இது எஸ்எஸ்ல இல்லாம நம்ம ஏன் இத பண்ணிருக்கோம் நிறைய விதமான ட்ராலி மாடல்ஸ் எல்லாம் அவங்க பாத்துர்க்காங்க நம்ம எம்டிஎம்ல இருக்கிற ட்ராலி பத்தி வந்து நீங்க ஒருவேளை ட்ராலி மில்கிங் மெஷினோட விலையை கமி பண்றதுக்காக இப்படி பண்ணிருக்கோமா வணக்கம் நான் மாடர்ன் டைரி மெஷின்ஸ்ல இருந்து பேசுறேன் ஒரு மாடு வச்சிருக்கவங்கல இருந்து 200 மாட்டுக்கு மேல வச்சிருக்கவங்க வரைக்கும் ஒரு பண்ணையை தொடங்கவோ இல்ல பண்ணையை மேம்படுத்தவோ இல்ல பண்ணையை லாபகரமா கொண்டு போகிறதுக்கோ இல்ல ஒரு விவசாயின் கனவுகளை நிஜமாக்கிறதுக்கு தேவையான எல்லா இயந்திரங்களும் நாங்க மாடர்ன் டைரி மெஷின்ஸ்ல தயாரிச்சிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம வந்து மில்கிங் மெஷின் பத்தி பார்க்க போறோம் ட்ராலி மில்கிங் மெஷின் பத்தி பார்க்க போறோம் சோ எவ்வளவு மாடுகள் வச்சிருந்தா ட்ராலி மில்கிங் மெஷின் வாங்கிட்டு போலாம் என்ன மாதிரி வாடிக்கையாளர்கள் வாங்கிட்டு போறாங்க இது வந்து நம்ம 1ல இருந்து 10 மாடு வச்சிருக்கிறவங்க வந்து ட்ராலி மில்கிங் மெஷின் வந்து வாங்கிக்கலாம் இப்போ 1ல இருந்து 5 மாடு வரைக்கும் வச்சிருந்தா நானோ மில்கிங் மெஷின் வாங்கிட்டு போலாம்னு நம்ம சொல்லிருக்கோம் இப்போ இந்த மெஷினுக்கு வந்து 1ல இருந்து 10 மாடு வரைக்கும் வச்சிருக்கிறவங்க வாங்கிட்டு போலாம்னு சொல்றோம் ஏன் அப்படி சொல்றோம் இப்போ 3 மாடு வச்சிருக்கிறவங்க எந்த மெஷின் வாங்கிட்டு போவாங்க ஒரு 3 மாடு வச்சிருக்கோம் ஒரு மெஷின் வேணும் அப்படினா நம்ம நானோ வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம் அப்ப ரெண்டாவது அவங்க கிட்ட ஃபியூச்சர்ல என்ன வந்து பிளான் பண்றீங்க அப்படின்றத நம்ம கேட்போம் எவ்வளவு அனிமல்ஸ் வரைக்கும் நீங்க வந்து பிளான் பண்ணிருக்கீங்கன்ற கேள்விக்கான பதில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சஜஸ்ட் பண்ண முடியும் இப்ப நீங்க கேட்ட மாதிரி இப்ப 3 மாடு வச்சிருக்காங்க அப்படினா ஃப்யூச்சரில் வந்து எதிர்காலத்தில் அதிகம் பண்ண போகிறாங்க ஒரு 10 மாடு வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படிங்கும்போது அப்போ கண்டிப்பாக அவங்க நானும் இது எடுக்கக்கூடாது ட்ராலி தான் எடுக்கணும் 5 மாட்டுக்கு மேலே நான் வந்து அதிகம் பண்ணவே மாட்டேன் 3 மாடு தான் வச்சுருக்கேன் அதிகபட்சம் 5 அப்படின்றக்கிறவங்க நானாகவே வந்து போதுமானது ட்ராலி தேவையில்லை என்னால் வந்து நம்ம ட்ராலி மில்கிங் மிஷின் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஏன் வந்து அது நானோவாகவே வந்து பண்ணியிருக்க முடியாதா 5 மாடு வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது இந்த நானோ டைப்பில் வந்து மாடு வந்து மிஷின் பக்கத்தில் வரும் தவுத்து கூட்டிகிட்டு வரணும் அப்போ அதுக்கான டைம் வந்து ஒன்றும் பெருசாக ஆகாது நம்ம 5 மாட்டுக்குள்ளே கறக்கணும் அப்படின்னா இதே ஒரு 10 மாடு வரைக்கும் நம்ம பண்ணணும் அப்படின்னா அப்போ ஒவ்வொரு மாடாக நம்ம வந்து கூட்டிகிட்டு வரும்போது அது கறக்கிற டைமை விட அந்த டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் இப்போ நம்ம வந்து இந்த நேரத்தை வந்து மிச்சப்படுத்தணுன்றதுக்காக தான் நம்ம வந்து மிஷினே போகிறோம் அப்போ அந்த இதில் வந்து அந்த மிஷினோட பர்பஸ் வந்து சால்வ் ஆகுது அதனால தான் ட்ராலி பண்ணி அதுலேயே அந்த மில்க் கேனு மிஷினு டோட்டலாக அது வந்து செட்டப் கொண்டு வந்துட்டு இதை வந்து நம்ம மாடு பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிடலாம் ஏன்னா ஒரு 10 மாடு இருக்குது அப்படின்னாலே அது ஒரு ஒரு பண்ணை கான்செப்டில் போயிடுறாங்க ஒரு காங்கிரீட் ஃப்ளோரிங்கும் ப்ளஸ் ஒரு ஷெட்டும் மாடை ரெகுலராக வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரே இடத்துல தான் அதை கட்டியிருப்பாங்க வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவையோ தான் அதை மாற்றுற ஒரு பழக்கம் இருக்கும் அப்போ வந்து இதை மிஷினை பக்கத்தில் எடுத்துகிட்டு போகும்போது அந்த டைம் வந்து நல்லாவே சேவ் பண்ணால் நம்ம குயிக்காக வந்து இந்த மில்கிங் ப்ராசஸை வந்து முடிக்க முடியும் இது வந்து ஒரு கமர்ஷியலாக போவாங்க அப்படின்ற பண்ணைக்கு வந்து நம்ம இதை சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ அந்த மாதிரி பண்ணைகளுக்கு இந்த மிஷின் வந்து லாபமா இல்லை இது கமர்ஷியலாக அப்படின்றது இல்லவே இல்லை ஸோ 5லிருந்து 10 மாடு கறக்கணும் அப்படின்னா அதை வந்து வீட்டில் கறந்துட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது காலையில் எந்திரிக்க முடியல ஈவினிங் வந்து டைமுக்கு வர முடியல ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருக்கலாம் கையில் அலர்ஜி வருது இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மிஷின் வாங்குகிறாங்க அப்போ அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்க முடியாது ஏன்னா அவங்களோட சிரமத்தை கம்மி பண்ணுறதுக்கும் நேரத்தை சேமிக்கிறதுக்கும் அதை பண்ணுறாங்க இதே இது வந்து கறக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக கூலி 200-300 நம்ம கொடுக்கும்போது அது வந்து ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா பக்கம் செலவாகும்போது இப்போ இந்த மிஷின் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துலேயே வந்து இதுக்கான தொகையை வந்து நம்ம ரிட்டர்ன் எடுத்துட முடியும் ஸோ இந்த மிஷினுக்கான மெயின்டெனன்ஸை எப்படி பராமரிக்கணும் டீட்டெயில்டாக சொல்லிடுங்க இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலர் கிளீனிங் வந்து கம்பல்சரி இந்த பால் கறந்து முடிச்சதுக்கப்புறம் ரெகுலர் கிளீனிங் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து இதில் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துட்டோம் அப்படி எப்படின்னா ரெகுலர் மெயின்டெனன்ஸ் அப்படின்றத விட பார்த்தாலே தெரிஞ்சிடும் எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது ஏன்னா இது ஆயில் பம்ப் கொடுத்துருக்கோம் ஆயில் பம்பில் ஆயில் கேன் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது ரெண்டாவது அந்த ஆயில் ஃப்ளோ வந்து தெரியும் நல்லாவே தெரியும் அதுவும் நமக்கு போகுது இல்லையான்றது பார்த்துக்க முடியும் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ண முடியும் ஸோ அளவு கம்மியாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் இருக்குது அதை வச்சு ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்போ அந்த ஃபுல் கண்ட்ரோல் வந்து யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க கையிலேயே நம்ம கொடுத்துட்டோம் அதே மாதிரி வேக்யூம் டேங்க்கில் இருக்கிற லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது தண்ணியோ இல்லை பாலோ இல்லை டஸ்ட்டோ வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அந்த அதுக்காக தான் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி பம்பை சேவ் பண்ணுன்றதுக்காக தான் இந்த டேங்க்கே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ அதை வந்து நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அப்போ இதுக்குள்ளே ஈஸியாக பார்த்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ ரெகுலராக ஒரு ஒரு வாரம் ஒரு தடவை சும்மா எடுத்து எடுத்து செக் பண்ணுன்ற அவசியம் இல்லை இதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஸோ இந்த மிஷினில் நம்ம பல டிசைன் சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம எப்போவுமே வந்து வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்போ ஒவ்வொரு விவசாயிகளும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுறோம்
பண்ணுவாங்க. அப்போ எப்படி யூஸ் பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மெஷின் வந்து எவ்வளோ ரஃப் ஹேண்ட்லிங்காக இருந்தாலும் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்ற டிசைன் தான் நம்ம பண்ணியிருக்கோம். பணியாளர்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய விதமான ட்ராலி மாடல்ஸ்கள் அவங்க பார்த்துருக்காங்க. நம்ம எம்டிஎம்ல இருக்கிற ட்ராலியை பற்றி வந்து நீங்கள் சொல்லியிருக்க, அவங்க ஏன் எம்டிஎம்ல வந்து ட்ராலி மிஷின் வாங்கிட்டு போகணும்? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பம்ப் வந்து ஆயில் பம்ப் அப்படின்றதுனால அதோட நாய்ஸ் வந்து லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டாவது லைஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பல்சேட்டர், இதை நம்ம எப்படியெல்லாம் சேஃப்கார்ட் பண்ணலாம் அப்படின்றது, அதுக்கு எப்படி மில்க் போகிறதோ இல்லை வாட்டர் போகிறதோ எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, இதை நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்கோம். அப்போ என்னென்னா, ஒரு லைனர் ஒரு சின்ன ஹோல்ஸோ இல்லை ஒரு சின்ன டேமேஜோ வரும்போது மில்க் வந்து டீக்கப்புக்கு வந்து டீக்கப்பில் வந்த உடனேயும் டைரெக்டாக அது பல்சேட்டருக்கு போகும். அப்போ நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு தெரிஞ்சிடும், அப்போ மிஷினை ஸ்டாப் பண்ணிடுவோம். அடுத்தது மாட்டோட சேஃப்டி, அதாவது அனிமல்ஸோட சேஃப்டி என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து மசாஜ் டைப்பு தான், அது அந்த மசாஜ் டைப்பை வந்து பல்சேட்டர் அப்படின்ற ஒரு டிவைஸ் தான் அந்த வேக்யூம் ப்ரெஷரை மசாஜாக கன்வெர்ட் பண்ணுது. அப்போ அந்த பல்சேட்டர் ஒர்க் பண்ணலை அப்படின்னா நம்ம டைரெக்டாக நம்ம உறிஞ்சி எடுக்கிற கான்செப்டில் கறந்துட்டுருக்கோம் இதே மிஷின். அப்போது அது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். பல்சேட்டர் ஒர்க் பண்ணாதப்பவும் பால் கறக்கும், ஆனால் கறக்கக்கூடாது. அது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இப்போ இது நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்கறதுனால அந்த ஆக்ஷன் வருதா இல்லையா, அந்த ரப்பர் வந்து மசாஜ் பண்ணுதா இல்லையான்றதை நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும், பார்த்துக்க முடியும், அதை வச்சு நம்ம அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். அடுத்தது இந்த பல்சேட்டரை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக லைனர் டேமேஜாக இப்படியும் போகலாம். அடுத்து இந்த மில்க் கேன்லேருந்து நம்ம சில சமயங்களில் ஒரு வேறு வேலையை பார்க்க போயிடுறோம். அதாவது வாங்கினோம், நம்ம இப்போ தான் வாங்கியிருக்கோம், புதுசாக வாங்கியிருக்கோம்னா ஒரு பயம் இருக்கும். அப்போ வந்து பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது நமக்கு வந்து ஃபில் ஆகிட்டுருக்கு டேங்க்கு, மில்க் கேன் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிடுச்சுன்னா அது கண்டிப்பாக மாற்றணும். ஏன்னா இந்த லெவலுக்கு மேலே வரும்போது டைரெக்டாக வந்து பல்சேட்டருக்கு போய் ப்ராப்ளம் இதாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே இது நம்ம ஒரு எஸ்எஸ் லிட் கொடுத்துருந்தோம்னா அதை நம்ம உள்ளே வந்து எவ்வளவு தான் மில்க் இருக்குது அப்படின்றது பார்த்துக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். அதே இல்லாமல் நம்ம எல்லா டைம்லேயும் தூக்கி பார்த்து அதை வந்து நம்ம கணிக்க முடியும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இது இருக்கும்போது நம்ம லெவல் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து வேறு ஒரு இதில் மாற்றிட்டு இந்த எல்லாத்தையும் சேஃப்கார்ட் பண்ணி, இப்போ இந்த டோட்டல் டிசைனே வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத வந்ததுக்கப்புறம் இல்லாமல் வர்றதுக்கு முன்னாடியே டோட்டலாக சேஃப்கார்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஈவன் இம்போர்ட்டடு மிஷின்ஸில் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜிஐ அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்க, இல்லை எம்எஸ்க்கு வந்து ஒரு பெயிண்ட் ஒரு பவுடர் கோட்டிங்காக இருக்குது, இல்லை ஒரு ஜிஐயாக இருக்குது. அது வந்து எஸ்எஸ்ன்றது நம்ம மட்டும்தான் பண்ணுறோம். ஸோ அதனால் லைஃப் வந்து பெட்டராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்கப் வந்து பாலிகார்பனேட் மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம். இது எஸ்எஸ்ல இல்லாமல் நம்ம ஏன் இதை பண்ணியிருக்கோம்? ஒருவேளை ட்ராலி மில்கிங் மிஷினோட விலையை கம்மி பண்ணுறதுக்காக இப்படி பண்ணியிருக்கோமா? ஏதாவது இதை பாலிகார்பனேட் பண்ணுறதுனால கம்பெனிக்கு வந்து காஸ்டிங் வந்து ஜாஸ்தி தான் ஆகுது. ஏன்னா இப்போத்த ரேட்டு வந்து ஒரு பாலிகார்பனேட் பர் கேஜி வந்து அரவுண்ட் 380 ருபீஸ் பர் கேஜி, ஆனால் எஸ்எஸ் வந்து 310-320 ருபீஸ் பர் கேஜி தான். அப்போது இந்த பாலிகார்பனேட் வந்து எஸ்எஸ்ஸை விட காஸ்ட்லி. அப்போது ஜென்ரலாக வந்து இது வந்து ஒரு நார்மல் பிளாஸ்டிக்கு, அப்போ எஸ்எஸ்னால் ரொம்ப காஸ்ட்லி, விலையை வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணுறாங்கன்றது ரொம்ப வந்து தப்பான கான்செப்ட். கறக்கிறப்போ வந்து ஆக்ஷன்ஸ் வந்து தெரியணும். பல காரணங்களுக்காக தான் இதை வந்து பாலிகார்பனேட் போட்டிருக்கோம். அது பாலிகார்பனேட் அப்படின்றது புல்லட் ப்ரூஃபோட பேசிக் ரா மெட்டீரியலே வந்து பாலிகார்பனேட் தான். அதனால் இது வந்து ஈஸியாக உடஞ்சிருமோ இதாகுமோ அப்படின்ற கவலையெல்லாம் தேவையில்லை. இது அன்பிரேக்கபிள் பாலிகார்பனேட் மெட்டீரியல் தான் அதை பண்ணியிருக்கோம். அதனால் தைரியமாக இதை வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய இடத்துல மின்சார தடை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ இந்த மிஷின் வந்து மின்சாரம் இல்லைன்னா எப்படி வந்து பயன்படுத்துவாங்க? இது வந்து நார்மல் வந்து ஹோம் யூபிஎஸ்லேயே வந்து இது ரன் பண்ணிக்கலாம். எதனால் எம்டிஎம்லேருந்து இந்த ட்ராலி மில்கிங் மிஷின் வாங்கணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மிஷின் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் எங்கள் கம்பெனியோட நம்பர் இருக்கும், அதுக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் பண்ணைக்கு இந்த மிஷின் எப்படி வந்து சேரும் அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக சொல்லிடுவாங்க. இந்த கம்பெனியோட வாட்ஸ்அப் நம்பர் லிங்க் மேலே இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கம்பெனிலேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இந்த மிஷினோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறோம், அதில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எம்டிஎம்மில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து எல்லா ரீஜன்லேயும் வந்து எங்களோட ஓன் ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ இந்த மிஷின் வாங்கிட்டீங்க அப்படின்னாலுமே ஏதாவது சர்வீஸ் வேணும் அப்படின்னாலுமே எங்களுக்கு வந்து அந்தந்த ரீஜனில் இருக்கிற சேல்ஸ் பர்சன் வந்து உங்களுக்கு அசைன் பண்ணிடுவோம். உங்களுக்கு நேராக உங்கள் பண்ணையிலேயே வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்றத வந்து பார்த்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பேர்ஸ் வேணும், ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது ஸ்பேர்ஸ் வேணும் அப்படின்னாலுமே வந்து எப்போ வேணும்னாலும் எங்கள் கம்பெனியில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் தான் தயாரிப்பாளர் அப்படின்றதுனால எப்போவுமே எங்கள் கிட்டே அவைலபிளாக இருக்கும்.
தொடர்ந்து எங்களோட சேனல்ல வந்து இந்த மாதிரி பண்ணை சம்பந்தப்பட்ட இயந்திரங்கள் பத்தி நாங்க கொடுத்துட்டே இருக்க போறோம். நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க புதுசா ஏதாவது வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.